என் ஒட்டுமொத்த வேளாளர் சமூகமும் தயவு செஞ்சு சொல்லுதேன், கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இது திருநெல்வேலியில் இந்த ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இதே போல் பல மாவட்டங்களில் இதே போல் நமக்கு தெரியாமல் விஷயங்கள் நடக்குது. நம்ம மக்கள் வெளியே சொல்ல மாட்டுக்காங்க, நமக்குன்னு ஆள் இல்லை, பிரச்சனைனா நம்ம சந்திக்க முடியாது அப்படின்னு பயந்து, அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று பயந்து செல்கிறார்கள். பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள சக்தி இல்லாமல் பயந்து செல்கிறார்கள். இந்த இப்போ நம்மகிட்ட வந்திருக்க இந்த அக்கா ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த பிரச்சனை நடக்கு. இதே போல் கடந்த ஒரு 5 நாளுக்கு முன்பு திருநெல்வேலியில் நம்ம சமூகத்தை சார்ந்த இளைஞனை வீடு புகுந்து வெட்டினாங்க. அதையும் நான் சம்பந்தப்பட்ட உடனே, கேள்விப்பட்ட உடனே அரசு மருத்துவமனைக்கு நான் சென்று நேரில் அந்த பையனை பார்த்து அவங்க குடும்பத்தில் பேசிட்டு அந்த பையனோட மனைவி முன்பு குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை முன்பு வெட்டியிருக்காங்க. இது நம்ம வாங்க எஸ்பி கிட்ட போய் சொல்லுவோம், கண்டிப்பாக இதை ப்ரொசர் பண்ணுவோம். காவல் எல்லா காவலரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு காவலர் நம்ம சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அந்த பையனோட வெட்டுப்பட்டனோட பையனோட மனைவி பயந்து அந்த வீட்டை விட்டே மாறி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க, அந்த ஊருக்கே போல. இப்படி பயப்படுறதுனால தான் நம்மளை இழிவாக நினைக்கிறவனும் நம்மளை வந்து ஏளனமாக பார்க்குறவனும் இதேமாரி ஏமாற்று பேர் வழி அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இப்போ அந்த வீடு புகுந்து 10 பேர் வெட்டியிருக்காங்க, 2 பேர் தான் காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 8 பேர் காவல்துறை அரெஸ்ட் பண்ணல. இவங்க பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து அதிக அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்காதனால காவல்துறையும் அதுக்கு மீறி ஒன்றும் செயல்படலை எனக்கு தெரிஞ்சு. இதே போல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம சமூகத்தை சார்ந்த கவுன்சிலர்கிட்ட ஒரு பிரச்சனை, கவுன்சிலருக்கே பிரச்சனை, திமுக கவுன்சிலர், அதுவும் அது திமுக மேலே உயர் மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்கள் மூலமாக ப்ரெஷரு. இந்த பிரச்சனை என் காதுக்கு வருது. மறுநாளே அந்த கவுன்சிலரை கூட்டிகிட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு போய் நம்ம சொல்லியிருக்கோம், இனிமேல் வீட்டு பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் யாரும் வரலை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பிரச்சனையை எதிர்கொள்ள பயப்படாதீங்க. எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கும். இந்த பிள்ளைமார் சமுதாயம் பயந்தாங்கோழி, இந்த பிள்ளைமார் சமுதாயம் அடித்தால் ஏமாற்றினால் கேட்குறேன், யாரும் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நாங்கள் நிற்கோம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தோளோடு தோளாக நாங்கள் நிற்போம். நீங்கள் கல்யாண வீட்டுக்கு காது குத்துக்கு எங்களை கூப்பிடுதீங்களோ கூப்பிடலையோ, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நம்மளை ஏமாத்திட்டோம் அப்படின்னா எங்களால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண பந்தல் ராஜா தயாராக இருக்கிறோம். இப்போ நமக்குன்னு உள்ள இளைஞர்களும் இதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் பிரச்சனை கண்டு ஓடி ஒளிந்து விடாமல் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் தைரியத்தையும் என் வேளாளர் சமுதாயம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னோட அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக மிக விரைவில் வெற்றி பெறுவோம். அந்த புது பஸ் ஸ்டாண்டில் உள்ள நமது சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கடையை மீட்டு நம் சமுதாய சொந்தத்துக்கு நம்ம ஒப்படைப்போம். அதை சட்டப்பூர்வமாக நம்ம கையில் எடுத்திருக்கோம். சட்டம் தன் கடமையை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் அந்த கடையை இழுத்து மூடும் ஒரு மாபெரும் போராட்டமாக நான் முன்னெடுப்பேன். அப்பொழுது எல்லாரும் ஒன்று சேருவோம். இனி வெள்ளாளனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் ஒன்று கூடுவோம் என்ற உறுதியை ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இங்கே அமைப்புகள், சங்கங்கள், பேரவைகள் என்று விரிவாக பலதரப்பட்டு பிரிந்திருந்தாலும் வெள்ளாளனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஒட்டுமொத்த வெள்ளாளர் என்று ஒன்று சேர்கிறோமோ அன்றுதான் இந்த எண்ணம் மீண்டும் எழும் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க, பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை சொல்லிக் கொடுங்க, எதையும் சந்திக்கலாம் என்பதை இளம் தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் தயங்காமல் எங்களிடம் கூறுங்க. உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு பாதுகாப்பாக பந்தல் ராஜா என்றும் இருப்போம் களத்தில் வெள்ளாள முன்னேற்ற கழகமாக என்பதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.